மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய இரட்சிப்பை இழந்து போகக்கூடும் என்பது தொடர்பான ஒரு செய்தியை கேட்க நாம் ஆயத்தமாகவும், இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்ப்பதை குறித்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கடிதங்களுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம். அநேகர் தபால் வழியாக பைபிள் பாடங்களை படிக்க விரும்புகிறீர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஆவிக்குரிய புஸ்தகங்கள், கைப்பிரதிகள் இவைகளை பெறவும் எங்களிடத்திலே தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எப்பொழுதும் போல எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த நாளிலும் கூட கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக நம்மை நாமே எச்சரிப்பின் சத்தத்தினாலே பரிசோதனை பண்ணிக்கொள்ளும்படியாக, நாம் ரட்சிப்பை இழந்து போகக்கூடும் அப்படின்ற ஒரு துணியில இந்த செய்தியை நாம கேட்டுக்கொண்டிருக்கோம். கடந்த வாரத்தில் அதை தான் கேட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரலோகத்துக்கு போக ஆசையாக காத்திருக்கோம். இயேசு எப்போ வருவார், நியாயம் தீர்ப்பாரு, நம்ம செயல்கள் எல்லாம் அவர் சோதிச்சு பார்ப்பாரு அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த உறுதி நமக்கு இருக்கிறது, விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமாய் தான் செய்கிறோமா? நம் பரலோகத்துக்கு போக முடியாமல் போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் நடக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், இந்த ரட்சிப்பை நாம் முழுமையாக தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற எச்சரிப்பை வேதவசனம் நமக்கு எப்பொழுதும் அநேக இடங்களிலே கொடுத்து கொண்டு வருகிறது. அதையும் நாம தியானிக்க வேண்டும். ஆனவராக இயேசு கிறிஸ்து இந்த விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி லூக்கா புஸ்தகத்துல மத்தேயுலலாம் சொல்லுகிறார். குறிப்பாக இந்த லூக்கால 8 அதிகாரத்துல அவர் பேசும் பொழுது 4-15 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. விதையானது விதைக்கப்படுகிறது, விதைக்கிறவன் விதைக்கிறான், பல்வேறு இடங்களிலே விழுந்ததுன்றார். ஒரு 4 விதமான இடங்களிலே விழுந்தது, அதெல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்லல. நல்ல நிலத்துல விழுந்தது மட்டும் எந்த நெருக்கடி, எந்த விதமான இந்த உலகத்தினுடைய தாக்கத்துக்கும் உட்படாமல் இருந்ததுதான் விளைந்து பலன் கொடுத்தது. நல்ல நிலத்திலே விழுந்திருந்தாலும் முட்செடிகள் அதை மூடி, இல்லைன்னா ஆகாயத்து பறவைகள் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு, இப்படியான உலகத்து கவலைகள், உலகத்தினுடைய இச்சைகள், இதற்கெல்லாம் உட்பட்டவங்கெல்லாம் தங்கள் ரட்சிப்பை இழந்து போவார்கள் என்ற அர்த்தத்திலே அந்த இடத்துல நாம பார்க்கும். 15 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நல்ல நிலத்தில் வசனம் விதைக்கப்பட்டவர்கள் அவங்க அப்படியே இருந்துறாங்கன்னு சொல்லல, ரொம்ப தெளிவாக வசனத்துல சொல்றார் ஆவியானவர், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். வசனம் நம் இருதயத்திலே தினந்தோறும் விதைக்கப்பட வேண்டும், விதைக்கப்படுகிறது. ஏனென்றால் உலகத்தின் தாக்கம் இன்று அதிகமாக இருக்கிறது. இச்சைகளையும் பாவங்களையும் எப்பொழுது நம்ம கண்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கிட்டே இருக்கான் பிசாசானவன். அதன் மத்தியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாத முடிவு பண்ணியிருக்கோம், பரலோகம் போவதற்கான செயல்களில் இருக்கிறோம்லாம் உண்மை. இதுல தேவனுக்கு விரோதமான சில செயல்களை நாம் செய்தோம் என்றால் தொடர்ந்து நம்ம வாழ்க்கை அப்படியே போச்சுன்னா நாம் ரட்சிப்பை இழந்து விடக்கூடும் என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உண்மையுமான நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறோம். ஸோ நிலம் நல்ல நிலமாக இருந்தாலும், அது பலன் கொடுக்க ஆரம்பித்திருந்தாலும், நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றாலும் நாம் அதை இழந்து போயிடுவோமோன்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு இருக்கணும். நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு. ஆனா
நான் எல்லாமே ரைட்டாக தான் செய்கிறேன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. எவ்ரி திங் மஸ்ட் பி டெஸ்டட் இன் த லைட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். நம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும், பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும், நம் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வேதத்தின் வெளிச்சத்தில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அப்பதான் நாம் ரட்சிப்பை நாம் முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நான் எது செஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா, எனக்கு எந்த தண்டனையும் கிடையாது, கடவுள் பார்த்துக்குவார்னா அவருடைய பிள்ளை அப்படின்னு நாம் இந்த எண்ணத்துக்கு நாம் போய்விடக்கூடாது. அநேக பெரிய பெரிய வீரர்கள்லாம் விழுந்து போயிருக்காங்க வேதத்தில். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் மோசேயை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த நபர் என்று பாராட்டுகிறோம். ஆனால் அவர் கூட தேவன் நீ பா போய் கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல மக்களுடைய அழுத்தத்தினால, மக்கள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால கூட இருந்திருக்கலாம், அவர் அடித்து விட்டார். அதனால தேவன் அந்த செயலை கணக்கில் எடுக்கிறார். பாருங்களேன், இந்தா பார்த்துக்கோ காணான, நீ அதில் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நாம் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோம், நான் எல்லாம் ரைட்டு தான், என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்றது போயிடக்கூடாது. நான் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நான் இந்த பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சரி செய்யணுன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வேண்டும். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு தான் வந்து கேட்குறான். நான் ஆண்டவரால் தான் அவனுடைய இருதயத்தை பார்த்துட்டு கேட்க சொல்ல முடியுது, உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு சொல்லிட்டு நீ தரித்திரருக்கு உன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்துருப்பா அப்படின்றார். அவனால் அது செய்ய முடியல. அப்போ அந்த குறை அவனுக்கு தெரியாமையே இருந்திருக்கு. நான் பெர்ஃபெக்ட் தான், நான் வந்து எல்லாம் ரைட்டு தான், நான் வந்து என்ன செய்ய போகிறேன், பரலோகம் போக போகிறேன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவரால் தான் அந்த குறையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் தேவன் சுட்டி காட்டினால் தான் நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும். அதனால் அவரிடத்தில் அதிக தொடர்பு வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்ல, யோவான் 15 அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் திராட்சை செடி, நீங்க கொடிகள். உங்களுக்கும் எனக்கு லிங்க் இருந்தாதான் நீங்க கனிகளை கொடுக்க முடியும், நீங்க ரட்சிப்பை நிறைவு செய்ய முடியும். அந்த லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா தெளிவா சொல்றாரு. அடுத்த வசனம் 5-6 ரெண்டுமே நேர் எதிரான வசனங்கள். நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், பரலோகம் போவீங்க. நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு அக்னியில போட பெறுவீர்கள், நரகம்தான். அப்ப இந்த எச்சரிக்கையை தான் இன்னைக்கு நாம செய்தியா கேட்டுட்டு இருக்கோம். நாம் ரட்சிப்பை இழந்து போக கூடுன்ற ஒரு கவனமும் எச்சரிக்கையும் நமக்கு இருந்தாதான் பைபிள் வசனத்தை லேசா எடுத்துக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பிரிவினைகளும் நிறைய கூட்டங்கள் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க விருப்பப்படி கிறிஸ்தவ மார்க்கத்திலே செய்வதற்கு காரணம் என்ன? ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வரணும்னா அவங்க இஷ்டத்துக்கு கூடி வர்றது. அப்பம் பிற்க வாரத்தின் முதல் நாளில் தான் கத்துடைய பந்தியில் பங்கு பெறணும்னா மாசத்துக்கு ஒரு தடவை பங்கு பெறது, காணிக்கை இப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு கோட்பாடை வச்சுக்கிறது, லைட்டா லேசா எடுத்துக்கிறது. ஏன்னா ரட்சிப்புவை பற்றிய ஒரு அக்கறையும் ஒரு சீரியஸ்னஸும் இல்லை மனுஷனுக்கு. பைபிள் வசனம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே செய்யணும். செய்ய முடியுமா எல்லாராலையும்? நீங்க செஞ்சிடறீங்களா? எல்லாரும் அப்படி நீதிமானா? இந்த மாதிரி கிராஸ் கேள்வியெல்லாம் தேவன் நம்மளை கேட்க சொல்லலை. நம்மளால செய்ய முடியும்ன்றதுனாலதான் இதை கொடுத்துருக்காரு. நாம இவங்க செய்யறானா அவன் செய்யறானா இவன் யோக்கியனான்னு பார்த்துட்டு நான் இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப இதுதான் நாம இன்றைக்கு செய்தியில கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த 5-6 தெளிவா சொல்றார், என்னில் நிலைத்திருக்கிற கொடி கனி கொடுக்கும், கனி கொடுத்தால் அது ரட்சிக்கப்படும். இந்த திராட்சை செடியாகி என்னை விட்டு பிரிந்து சென்ற கொடி அது தன்னுடைய ஜீவனை இழந்து போகும், வெட்டி அதை அக்னியிலே போடுவார்கள். ரட்சிப்பை இழந்து போக கூடுன்ற ஒரு ஒரு சுருக்குன்னு உரைக்கிற ஒரு பண்பு நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். மற்ற 25 34-30 வசனங்களை நாம வாசித்து பார்த்தோம்னா தாளந்துகளை பற்றி ஓமையை நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அதுல குறிப்பாக 26 30 வசனமும் வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கின்றவன் என்றும் அறிந்திருந்தாயே. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த தாளந்துகளை பிரித்து கொடுக்கிறார்.
அப்படி பிரித்து கொடுக்கும் போது நாலு வாங்கணும் மூணு வாங்கணும் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கேற்றபடி அதை பெருக்கி கொள்ளுகிறாங்க. ஆனா இந்த ஒரு தாளந்த பெற்றவனுடைய எண்ணம் என்னன்னா ஒரு கேர்லெஸ்னஸ், ஓகே வாட் வில் ஹேப்பன், ரைட்டு ஆண்டவர் ஏத்துக்குவாரு அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படிதான் இந்த பத்து கன்னிகைகள் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல அஞ்சு கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தாங்க போயிட்டாங்க. அஞ்சு பேரும் வர்றது வந்து அவங்களும் அந்த பயணத்துலதான் இருந்தாங்க, மணவாளனை சந்திக்கிற பயணத்துலதான், ஆனால் ஆயத்தம் இல்லை. அது அப்ப இழந்து போகக்கூடுன்ற ஒரு ஒரு பயமும் ஒரு எச்சரிக்கையும் இந்த மக்கள் இடத்துல இல்லைன்றதான் பாக்குறோம். கடைசியில என்னாச்சு, அஞ்சு பேர் கதவுக்கு வெளியே நின்னாங்க, கதவு திறக்கப்படல, அவங்க இழந்து போனாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அதுதான் இன்னைக்கு செய்தியில் நம்ம கேட்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமே ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு இருக்குதா, இதை மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், பரலோகம் போக முடியாம போயிடுச்சுன்னா என்ன நிலைமை அப்படின்ற ஒரு ஒரு எச்சரிக்கையும் ஒரு பயமும் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் இந்த தாளந்தை பெற்றுக்கொண்டு ஒரு தாளந்தை அப்படியே வச்சிருந்தவன், அவன் அவனுக்கு ஒரு நீதி வச்சுக்கிட்டான், அப்படியே பத்திரமா கொடுத்துட்டா ஆண்டவர் கூட்டு போயிடுவார்னு பாருங்க. அவனுக்கு பரிசு கொடுக்கல, பரலோகம் போகலன்றதை தாண்டி அங்க அவன் தண்டிக்கப்படுகிறான்னு பார்க்கிறோம். முப்பதாம் வசனத்துல புறம்பான இருளில் தூக்கி போடுங்கன்றார். அப்ப நான் நன்மை செய்யாம தேவனுக்கு பிரியமா வாழாம நியூட்ரலா இருந்தா கூட நான் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. ஒரு தாளந்து அப்படியே பத்திரமா கொடுத்தான், அதை இழந்து போகல, காணாமலாம் போடல, மித்தவங்க பெருக்கினாங்க, அவங்கள்ட்ட தேவன் கொடுத்த வாழ்க்கையை பிரயோஜனமாய் வாழ்ந்தாங்க. ஆனால் இவன் அப்படியே கொடுத்தான், அவனும் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதை நாம மறந்துவிடக் கூடாது. இது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, தீமைனா தீமை, நன்மைனா நன்மை, அதுக்கேற்ற தண்டனை, அதுக்கேற்ற ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். ஆனா சில பேர் என்ன, இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய நிலைமை நியூட்ரலா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் பிளேஸ் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறேன், பரலோகமும் இல்லாம நரகமும் இல்லாமலாம் சொல்லல. கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான், தேவனுக்கு பிரியமா வாழணும்னு முடிவு பண்ணி வந்தவங்க தான், ஆனா உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க முடிவுலாம் என்னவாகும்ன்ற இந்த வசனம் சொல்லுகிறது. குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தா உங்களை தனி இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பேன்னு நினைக்காதீங்க. ஒன்றே ஒன்றுதான், ஒன்னு பரலோகம் இல்லைன்னா நரகம். குளிர் இல்லை அனல் இல்லாம இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்க கொஞ்சம் அப்பப்ப சபைக்கு வந்துட்டு பைபிள் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்திருந்தாலும், தங்கள் இஷ்டத்துக்கு உலக பிரமாணமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்றது இந்த வசனங்கள் அடையாளப்படுத்துகிறது. இறுதியாக 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5:12 வசனம், முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். இனிஷியல் ஃபெய்த், முதல்ல கொண்டிருந்த விசுவாசத்தை நாம விட்டோம்னா ஆக்கினைக்கு தான் உட்படுவோம். இல்ல இல்ல, இவங்க ஞானசாமி எடுத்திருக்காங்கல்ல, எப்படியாவது இவங்களை சேர்த்துக்குவோம்னா இரக்கமே படமாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஞானசான எடுப்பதில் நாம அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் கீழ்படியும். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற எப்பொழுதும் பிரயாசப்படணும். நம்ம வாழ்க்கையின் எல்லை பரியந்தோம் பரிசுத்தம்னா பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமான பிரியமா வாழணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும். இப்படி இப்படி ஏற்றி இறங்கி பாவம் செய்யறது, அப்புறம் தேவன்கிட்ட வந்து அழுகிறது, பாவம் செய்யறது, இல்ல ரகசிய பாவங்களை வச்சுக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாதத அது சரிதான் அதனால ஒண்ணும் இல்லைன்னு கண்டினியூ பண்றது, இப்படிப்பட்டவங்க உறுதியா ரட்சிப்பை இழந்து போய் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை தான் இன்னைக்கு செய்தி பதிவு செய்கிறது. இதை நாம மறந்துவிடக்கூடாது. இதே வெளிப்படுத்தல் 3:3 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தன்றத கவனி, மனம் திரும்பி திருப்பி ஆரம்பத்தில் செய்திருந்த நல்ல விஷயங்களை செய்யின்னு சொல்லி சொல்றாரு எபேசு பட்டணத்தின் அந்த பரிசுத்தவான்களுக்கு. ஸோ அதை நாம் மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு செய்தி கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, நாம் ரட்சிப்பை இழந்து போகவும் வாய்ப்புண்டு, இழந்து போகணும்னு அவர் யாரையும் நரகத்துக்கு குறித்து வைக்கவே இல்லை நம்முடைய ஆண்டவர். யாருமே நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் அவருடைய ஆசை. ஆனால் அவர் சட்ட திட்டங்களை மதிக்கிறவர், நீதிபரர், பாரபட்சம் இல்லாதவர். யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, யாரெல்லாம் வேதத்தின்படி நடக்கிறார்களோ, யாரெல்லாம் தனக்கு விருப்பமாய் தேவனுக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தை உறுதியாய் கொடுக்கிறவர். அதே உறுதியோடு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அடங்காதவர்களுக்கு, அவருக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு நரகத்தையும் உறுதியாய் கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நன்றி. இந்த நாளின் எச்சரிப்பின் வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி,
யோவான் 15:6 செடியாகிய கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திராவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனமாக கவனியுங்கள். யோவான் 15:6 செடியாகிய கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திராவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? இதற்கான பதிலை எங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.